11 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதில் இருந்த சிக்கல் நீங்கியது. கொரோனா காலத்தில் 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் மதிப்பெண்ணை தெரிவிக்க வேண்டியதில்லை என தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு விளக்கம். திருவண்ணாமலை ஏடிஎம் கொள்ளையர்களுக்கு உதவியதாக ஒருவர் கைது. கர்நாடகாவின் கேஜிஎஃப் இல் தங்கி தப்பிச் சென்ற கொள்ளையர்களை தேடும் தனிப்படை போலீஸ். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில் 60 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. கோவை கார் குண்டுவெடிப்பு குற்றவாளிகள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணை. மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமைக் கழக நிர்வாகிகளுடன் ஓ பன்னீர்செல்வம் வரும் 20ஆம் தேதி ஆலோசனை. பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. கள ஆய்வில் முதலமைச்சர் இரண்டாம் கட்ட பணிகளுக்காக சேலம் புறப்பட்டார் மு க ஸ்டாலின். மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். கோவையில் நீதிமன்றம் அருகே பட்டப்பகலில் ரவுடி கொல்லப்பட்ட வழக்கு. மேலும் 5 பேரை கைது செய்து தனிப்படை போலீசார் விசாரணை. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடக்கம். தமிழ்நாட்டிலிருந்து 135,000 பேர் பங்கேற்பு. சென்னை பெரம்பூரில் 9 கிலோ நகை கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரம். ஆந்திர மாநிலம் சத்தூரைச் சேர்ந்த இருவரை பிடித்து விசாரணை. உத்தமபாளையம் அருகே ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்ற காளை உயிரிழப்பு. மைதானத்தை விட்டு வெளியேறிய போது கால் இடறி விழுந்து உயிரிழந்த சோகம். சாலை அமைத்து 10 நாட்கள் கூட ஆகாத நிலையில் பெயர்ந்து வரும் ஜல்லிக்கற்கள். நாகை அருகே கிராம மக்கள் குற்றச்சாட்டு.